உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. ரயில்வே வாரியம் ஜூன் 4ஆம் தேதி ICFற்கு எழுதிய கடிதத்தில் 2024-25 ஆண்டிற்கான உற்பத்தி திட்டத்தின் ஒரு பகுதியாக ஸ்டீல் பாடி கட்டப்பட்டு அதிகபட்சமாக மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகம் மற்றும் மணிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் ஸ்டாண்டர்ட் கேஜில் செல்லும் 2 ரயில்களை உருவாக்க கேட்டுக்கொண்டுள்ளது. அதிகாரிகளின் கருத்துப்படி வருங்கால வந்தே பாரத் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த 8 பெட்டிகள் கொண்ட அதிவேக ரயில்கள் வந்தே பாரத் பிளாட்பாரத்தை பயன்படுத்தும். அதிவேக ரயில்களின் திறன்கள் சோதிக்கப்படுவதற்காக சென்ற ஆண்டு ராஜஸ்தானில் ஸ்டாண்டர்ட் கேஜ் ரயில்களுக்கான சோதனை பாதை உருவாக்கப்பட்டது. வந்தே பாரத் ரயில்களை ஏற்றுமதி செய்ய அவை அகலப்பாதையில் இருந்து ஸ்டாண்டர்ட் கேஜுக்கு ஏற்றவாறு மாற்றப்பட வேண்டும். உலக அளவில் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவீடு ஸ்டாண்டர்ட் கேஜ். இந்தியாவில் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் எதுவும் இல்லை. வந்தே பாரத் நடைமேடையில் புதிய ஸ்டாண்டர்ட் கேஜ் பாதை மாற்றியமைக்கப்படும். வந்தே பாரத் ரயில்களின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 180 கிலோமீட்டர் ஆகும். மேலும் 2025 மார்ச்சுக்குள் 250 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்டாண்டர்ட் கேஜ் ரயிலை உருவாக்குவது கடினமில்லை. ஆனால் இது சவாலானது. இந்த சவாலில் வெற்றி பெற்றால் ரயில்வே துறையில் இது ஒரு மைல்கல்லாக அமையும்.